வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ நம்ம பிரேக் முன்னாடி சவுண்ட் ட்ராக் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ படங்கள் நிறைய வெளியாகுது, அதுக்கு வந்து பிஜிஎம் ரொம்ப முக்கியமான ஒரு ஹிட்டுக்கான பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வெளியான நிறைய ஆக்ஷன் படங்களில் வந்து மியூசிக் வந்து டாப் தி சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தா சொல்லவே தேவையில்ல, மியூசிக் இஸ் ரியலி வெரி ஆப்ட். அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்குது. ஸோ மியூசிக் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி உங்கள் மியூசிக் டைரக்டர் வாங்கினீங்களா, இல்லை நீங்கள் போய் சிச்சுவேஷன் சொன்ன உடனே ஹீ அண்டர்ஸ்டுட் எப்படி இந்த மியூசிக் ஃபார்ம் ஆச்சு? பிகாஸ் த ட்ரெய்லர் இட்செல்ஃப் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ படத்தில் இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் இஸ் ஜோஹன், என்னோட ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஆல் படத்துலேயும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் இந்த படத்துலேயும் அவர் தான். ட்ரெய்லர் அழகாக பண்ணியிருக்காரு, படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். த திங் இஸ் நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை ஆரம்பிக்கும் போதே ஃப்ரம் த பாயிண்ட் ஒன்லேருந்தே இ வாஸ் ட்ராவலிங் வித் மீ. எங்கள் ஸ்கிரிப்ட் அந்த ஐடியா வந்ததுலேருந்து, ஸ்டோரி ஃபார்ம் ஆனதுலேருந்து, சீன்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துலேயுமே அவர் கூடவே இருப்பார் என் கூட. அப்படி இருக்கும்போதே அவர் அப்பயே அந்த பாயிண்ட்லேயே அவர் டெம்போ ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார், எல்லா சீனுக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரஃப் ஐடியா அவருக்கு ஃபார்ம் ஆகி யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அவரோட இன்வால்மெண்ட் வந்து ஸ்கிரிப்ட்குள்ளே நிறையா இருந்ததுனால நாங்கள் கேட்கவே தேவையில்ல எதுவுமே. ஹீ நோஸ் வாட் டு டூ த ஜஸ்டிஸ், அந்த ஜஸ்டிஸ் அவர் கரெக்டாக பண்ணிவிடுவார். ஓகே சார், இப்போ பாபி சிம்மா வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அவர் வணக்கம், நம்பாதீங்க, அவர் சொன்னதெல்லாம் போய் ஒரு ஜிஸ்டா சொல்லுங்களேன், உங்க கதாபாத்திரம்ல மக்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய கேரக்டர்ல? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றது எதுவுமே அதுல இருக்காது, அன்எக்ஸ்பெக்டட் தான். அதனால எவ்ரிதிங் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். டிபெண்டன் ஆன் ஸ்கிரிப்ட் அது. ஓகே, சோ எல்லாம் பேசி வச்சிட்டு வந்து கே நினைக்கிறீங்க, எதுவும் ரிவீல் பண்ண கூடாது, எக்ஸைட்மென்ட் இன்னும் கிளப்பி விடணும் அப்படினு. சோ டைரக்டர் அண்ட் சிரீஷ் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதாவது செட்ல கேட்க முடியாது இப்ப கேட்கணுமா? ஆ இருக்காரு. வணக்கம்ங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எங்க சார்? ஹைதராபாத். ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். படத்துல வந்து செட்ல ஏதாவது விஷயம் நடந்துருக்கும் இல்லையா இவங்க ரெண்டு பேரோட, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? இல்லங்க, ஏன்னா வெரி ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்த ஷூட்டிங். அப்போ டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட், எங்களுக்கு ஒரு சின்ன கேப், ஒரு 10 minutes அந்த மாதிரி பிரேக் இருக்கும்போது நானும் ஸ்ரீஷு அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். டைரக்டர் வந்து ரொம்ப டைட்டா போகும், டே நைட் எல்லாம் போகும். அப்போ வந்து நானும் ஸ்ரீஷு சும்மா ஒரு கிண்டல் பண்ணிட்டே இருப்போம், பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பேசவே இல்லை. என்னடா இது, பேசவே மாட்டேன்றாங்களே அவர் வந்து பேசவே இல்ல, நீங்க வந்து பேசவே இல்ல ஷெட்யூல் ஆரம்பிக்கிறப்போ அப்படின்னாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல அப்படி இல்ல, நான் படி வந்தேன், மோஸ்ட்லி அந்த மாதிரி பேச மாட்டேன், வந்து பேசினா நான் பேசுவேன். இன்னொன்னு என்னன்னா கண்டினியூஸ் எனக்கு இந்த பாம்பு சட்டை ஷூட்டிங் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ டே நைட் அந்த அவங்களுக்கு தெரியும், அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி தூங்கிடுவேன் சார், ஷார்ட் ஆனா அப்படியே எழுந்திருச்சுவேன். சோ யூ லிவ் தி மூவி மெட்ரோ அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 3 days தூங்கல, கண்டினியூஸா தூங்காம வந்து நினைக்கும் போது, பட் அது அந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த ட்ரௌசினஸ் வந்து, அந்த ட்ரௌசினஸ் கேரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. பாபி சார் ரொம்ப தேங்க்யூ for being a part of metro. Yes sir, sir na thanks solla sir, enak vaipu kudutha na thanks solla sir. No sir, thank you so much sir. நம்ம ஹீரோ சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலாம். பிரதர் எங்கேயோ கலாய்க்கிற மாதிரியே இருக்கு. சும்மா சொல்லல, எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சிரீஷ் வந்து என்ன சொல்வீங்க? ஓகே, ஸோ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் படம் பார்க்கும்போது வி ஆர் வெரி எக்ஸைட்டட் படம் பார்க்கறதுக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. பாய். முடிச்சு வாங்க, முடிச்சு வெளியே ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். ஸோ பாபி சிம்ஹா பேசினார், அவருடைய இதுலேயே ஒரு எனர்ஜி தெரிஞ்சுது. படத்தை பற்றி நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னார் 3 நாள் ஷெட்யூலில் வந்து தூங்காமல் பண்ணலாம். ஸோ
ரொம்ப ரிஸ்கியான ஷாட் எது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு படத்திலே? ஓவரால் படத்துலேயே அந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பறக்கிற ஒரு ரெண்டு பைக்கை கிராஸ் ஆகும்போது ஒரு குழந்தை பறக்கணும் பிடிச்சி இழுக்கும்போது. அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 4-5 வயசு குழந்தை தான் அது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஷூட்டுக்கு நடிக்க தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சாங்க, நாங்கள் எதுவுமே முன்னாடி சொல்லலை. அப்புறம் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி உடம்புல பெல்ட்லாம் மாட்டி ரோப்பில் ஒரு 15 feet மேலே பறக்கணும். பறந்து ரோட்டில் சில அது ஒரு 10 take மேலே எடுத்தோம். பெல்ட் கட்டினாலே உடம்பு ரொம்ப இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். அந்த குழந்தை அதையும் தாங்கிக்கிட்டு அதை பண்ணாங்க. என்னென்னா எங்களுக்கு லைட் வந்து 1 hour போக போது ஒரு பெரிய சீக்வன்ஸை 1 hour முடிச்சாகணும், காம்ப்ரமைஸ் இல்லாமல் முடிச்சாகணும். அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியாகவும் இருந்தது, பட் சேஃபாக பிளான் பண்ணி பண்ணதுனால எதுவும் பிரச்சனை நடக்கல. ஸோ அந்த லேண்டிங் எப்படி தான் இருக்கும், அது பறக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரெய்லரில் காமிச்சு நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். பாருங்க மறுபடியும் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கியாக படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த சீக்வன்ஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து எதை சொல்வீங்க? எனக்கு கிளைமேக்ஸ் ஃபைட் தான் கம்ப்ளீட்டாகவே, அது ஒரு எவ்வளோ ஒரு 10 minutes சொல்லுங்கள், ஒரு 10 minutes கம்ப்ளீட்டாகவே எப்படின்னா டூப்லாம் போடாமல். ஸோ அந்த ஒரு எப்படின்னா ரோட்லேயே தேய்ப்பாங்க, என்ன ஹெல்மெட்லாம் போட்டு தேய்க்கணும், அந்த ஒரு ஹெல்மெட் ஃபுல்லாக அதுதான். ஸோ அதெல்லாம் இருக்குது. நிறைய பைக்ஸ் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஹெல்மெட்ஸ் நீங்க கையில தூக்கிட்டு போவீங்க. சோ நிறைய எக்ஸ்ட்ரா கரெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா படத்துல, புதுசா எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு ஏற்கனவே நடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துல? அதன் சிரீஷ் வந்து படத்துல சிரீஷன் மாயா, அவங்களை தவிர சென்ராயன் நடிச்சிருக்காரு, பாபி சார் நடிச்சிருக்காரு, அண்டு துளசி மேடம் நடிச்சிருக்காங்க, ராஜேஷ் சார் நடிச்சிருக்காரு, அண்டு சத்யான்னு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில், அண்டு நிஷாந்த் ரேணிகுண்டா நிஷாந்த், அண்டு இந்தமாதிரி நிறைய ராஜ் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் படத்துடைய டியூரேஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து பீப்புள் வாண்ட் கிறிஸ்ப் மெசேஜஸ், வந்தோம் படம் பார்த்தோம் என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப லாங்காக இருந்தால் என்னடா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ படத்துடைய டியூரேஷன் எவ்வளோ, எந்த அளவுக்கு வந்து சாங்ஸ் படத்தில் இடம்பெறும், அது பேக்ரவுண்டோடு வருமா, அது தனியாக இருக்குமா? சாங் வந்து படத்தில் 3 songs இருக்குது, படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours 5 minutes. பட் சாங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 songs இருக்குது, அண்டு படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் இருக்குது. 1 song இஸ் பியூர்லி அ மாண்டேஜ், மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் படத்தை தழுவி தான் வரும், தனியாக அதுக்குன்னு ஒரு ட்ராக் கிடையாது, படத்தை தழுவி தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ என்டர் ஆகிட்டீங்க, ஒரு க்ரைம் த்ரில்லரில் என்டர் ஆகிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி இருக்கும் சுரேஷ்? ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிக்காகவே. ஐ நாட் அ பர்சன் ஃபார் லவ் அந்த மாதிரிலாம், கமர்ஷியல் டைப் இல்லாமல் இந்த மாதிரியே ஒரு க்ரைம் த்ரில்லர். கிடையாது அதிகமா தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி அதை சொல்லணும்னா நான் கதையை சொல்லிடணும். லாட் ஆஃப் அந்த உமன் க்ரைம் அகேன்ஸ்ட் உமன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க அந்த சீக்வன்சஸ்லாம் எடுக்கும்போது ஃபியூ கிராஃபிக் ஷார்ட்ஸ் தேவைப்பட்டது, ஏன்னா லைவாக அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான சில விஷயங்கள், வயலன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்லி, அந்த குழந்தை பறக்கிறது இட் வாஸ் ஷார்ட் பை ரோப், அதெல்லாம் கொஞ்சம் கிராஃபிக்ஸில் தான் சின்ன சின்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ மக்களுடைய பார்வையில் வந்து மெட்ரோ எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது உங்கள் கருத்து? ஸோ முதல்ல மக்கள் வந்து மெட்ரோவை பார்க்கணும், நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் சந்திச்சிட்ருக்க ஒரு பிரச்சனை மெட்ரோவில் இருக்குது, அதோட பிரதிபலிப்பாக அந்த படத்தில் ஒரு தீர்வு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க பார்த்தாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சுரேஷ், படத்தை வந்து மக்கள் ஏன் பார்க்கணும், மக்கள் பார்வையில் படம் எந்த மாதிரியான படமாக அவங்க வெளியே வரும்போது வாட் வில் தே ஃபீல்? தெல்ஃபீல் இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதா இந்த உலகத்தில்,
அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு சோஷியல் மெசேஜாக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சோஷியல் மெசேஜ். Socially you've taken. ஸோ இந்த அளவுக்கு படத்தை எடுத்துட்டீங்க, இது வந்து புரிகிற மாதிரி இருக்கா அப்படின்றது வந்து நிறைய படங்கள் வரும் ரொம்ப சோஷியலி அவேர் படங்களாக இருக்கும், ஆனால் வந்து கடைசியில் ஏன் இந்த சீன் வச்சாங்க, ஏன் இப்படி ஒரு இது பிளாட் இருந்தது அப்படின்றது வந்து யோசிப்பாங்க. ஸோ மெட்ரோ எந்த மாதிரியான ஈஸி படமாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்குமா, இல்லை நிறையா ட்விஸ்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் அண்ட் பிளாட்ஸ் இருக்குமா? எல்லாமே இருக்கும், ட்விஸ்ட்டும் இருக்கும், எவ்ரி திங் வில் பி தேர். பட் ஈஸிலி அப்ரோச்சபிள் மூவியாக தான் மெட்ரோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா லைஃப்லையும் நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது. அந்த எல்லையை மீறினா இப்படி ஆகிடுமோன்னு எல்லோரும் பயப்படுற சில விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் ஒரு எல்லையில் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த எல்லையை தாண்டினா இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நம்ம இதுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல, அவங்க எல்லாருமே மெட்ரோவை பார்க்கும்போது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் படம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போது இந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து எங்களோட படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசினதுக்கு மெட்ரோ வெற்றி பெற எங்களுடைய News7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எ லாட். ஸோ கண்டிப்பாக நேர்களே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், அது வந்து பைரசியை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே உதவும். ஸோ படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு க்ரைம் த்ரில்லராக உருவாகி இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த இந்த ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.